ஹலோ, வெல்கம் டு பாலாம்பிகா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். இதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் ஜி கலைவாணி. அவங்க வந்து இதை பிளாஸ்டிக் கேன்வாஷ் மேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தாங்கன்னு இந்த வீடியோ அவங்களுக்காக இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் இப்போ சொல்லித்தாரேன். இதிலிருந்து 5 boxes நம்ம மேலேருந்து எடுத்து, இந்த வி ஷேப் வந்து இப்படி தான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இந்த நூலை முடிச்சு போட வேண்டாம். இதை நம்ம இப்படியே பிடிச்சிட்டு நான் அதை எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 இந்த எண்டு. ஸோ கீழே போக போக இந்த நூலை வந்து இந்த இடத்துல இப்படி கீழ்ப்பகுதியாக திருப்பிட்டு நெக்ஸ்ட் எடுக்கையில் இதே இதை இப்படி எடுத்துட்டோன்னா அது அங்கே லாக் ஆகிடும். பாருங்கள், நூல் வந்து நம்ம பேக் சைடில் நாட் போடலை, பட் எடுத்த இடமே ஆரம்பித்த இடமே வந்து தெரியாமல் இப்போ அதை வந்து பிளாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து, ஸோ இங்கேருந்து 6 blocks 1, 2, 3, 4, 5, 6 ஸோ இப்படி எடுக்கிறது கூட பேக் சைட் பார்க்கையில் அந்த மேட் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி உள்ளே கொடுத்து எடுத்துடுங்க நூலை. திருப்பி நம்ம இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த சைடாக இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி இப்படி தைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இது ஃபுல்லாக இப்போ நான் இந்த ஹைட்டுக்கு மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ அடுத்த கலர் வந்து நம்ம எடுக்கையில் இங்கேருந்து 1, 2 அதே மாதிரி தான் நூலை நம்ம இப்படி வந்து இந்த விரல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இங்கே பிடிச்சிட்டு இதில் வந்து 6 வர வரைக்கும் போட்டால் போதும். 1, 1, 2, 3, 4, 5 இது 6. ஸோ இங்கேருந்தும் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 முடிச்சிருச்சு. இனி இந்த ரோலையே மேலே வந்து ஏற்றி தைக்க வேண்டியது. இதை நான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன். அவ்வளோதான், இதை ரெண்டு இதோடு இங்கே முடித்தாச்சு. இனி நெக்ஸ்ட் எடுக்கையில் இந்த இதிலேருந்து 1, 2 இப்படி இந்த 2 இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். அப்புறமா அது 3, 4 அப்படியே பிளாக் கூட்டிகிட்டே போகும். ஸோ சேம் கலரில் செஞ்சாலும் சரி, டிஃப்ரெண்ட் கலரில், இதுக்கப்புறம் ஒருவேளை க்ரீன், ஆரேஞ்ச் அப்படி நம்ம வந்து கொண்டு போகலாம். பட் நான் வந்து இதில் வந்து ரெண்டே கலரோடு ஏற்கனவே நான் முடிச்சிட்டேன். அது இதில் இருக்குது. இதில் சைடில் கூட இந்த இதே பிளாஸ்டிக் கேன்வாஷ்லேயே நான் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த அதையும் வந்து சேர்த்து செஞ்சிட்டேன். இந்த இதை வந்து நம்ம பர்ஸாக மாற்றையில் இப்படி தான் வரும். இந்த சைடு வந்து அந்த மிக்கி மவுஸ் க்ரீன் கலர் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து இதே பிங்க் கலர்லேயே வந்து டார்க் பிங்க்லேயே வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளோட ஒரு க்ரியேட்டிவ் தான். இதில் வந்து ஸ்டோன் ஒட்டலாம், மிரர் ஒட்டிலாம், ஸ்டோன் லேஸ் எல்லாமே வந்து செய்யலாம். நான் இதில் வந்து இப்படி ஒரு மாடலுக்காக இது என்கிட்ட 2-3 பீஸ் இருந்துச்சு. இதை மட்டும் நான் வச்சு காட்டுறேன். பிடிச்சிருந்தா இது மாதிரி வைங்க, இல்லாட்டி உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து லைன்
இது மிரர் ஒர்க். இன்னொன்று வந்து செயின்ஸ் இருக்குது, நம்ம அதை கூட இப்படி வச்சுக்கலாம் கட் பண்ணி. நான் வந்து இதில் வந்து 3 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், ஸோ டைமண்ட் ஷேப்பில் வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு மாடல். இல்லை இப்படி கட் பண்ணுறது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம வந்து இப்படியே எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 3 லைன்ஸை வந்து அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை 1 லைன் வைக்கலாம், 2 வைக்கலாம். இதில் வந்து 3 இருக்குது, நான் இதை எப்படி வச்சு கட்டுறேன். இன்னொன்று வந்து இந்த ஸ்டோன் செயின்ஸ் இருக்குது, ஸோ நம்ம அதை கூட வந்து இப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி, ஆனால் எல்லாமே கம் போட்டு நம்ம வந்து ஒட்டிடணும். ஒட்டிட்டு கூட ஒரு ஸ்டிச்சும் பண்ணிடலாம் கூடவே வந்துட்டு. இதை வந்து நம்ம இப்படியும் வந்து ஒட்டிக்கிடலாம். இல்லை இதை மாதிரி கோல்டன் லேசர்ஸ்லாம் விற்கிறாங்க, அதை கூட நம்ம இதில் வந்து இப்படி வந்து வச்சு இது பண்ணிக்கலாம், தைச்சிக்கலாம். இதை வந்து டெய்லரிங் ஷாப்பில் கொடுத்தே நம்ம இந்த பேக்கை வந்து ஃபினிஷ் பண்ண, இந்த பர்ஸை ஃபினிஷ் பண்ணையிலேயே இதில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருனா இது வந்து சேஃபாக அது பாட்டு நின்றுக்கும். ஸோ இதில் வந்து 1, 2, 3, 4, 5 5 விதமாக இருக்குது. எது வேணுமோ உங்களோட விருப்பம், பார்த்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வந்து இது வரைக்கும் 192% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, 31,000 மேலே வியூஸ் போயிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அவ்வளோ பேருக்கும், வியூ பார்த்த எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய சேனல் இதை இப்போ போட்டிருக்க இந்த இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.